ஹாய், ஹலோ, வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இனி ரேப்பே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷனல் சாங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மனிஷா ரேப் கேஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பொண்ணுங்க ரேப் கேஸ்க்காகவும் அவங்களுக்கு இன்னும் கூட எந்த ஒரு நீடியும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சாங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சாங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு இந்தியாவில் எவ்வளோ ரேப் நடக்குது, அதோட ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் எவ்வளோ ரேப் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவில் ஒரு நாளைக்கு மொத்தம் 91 ரேப் நடக்குதுங்க. அதில் 90% பொண்ணுங்க 15 வயசு கீழே உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு செக்ஸ்னா என்னன்னு கூட தெரியாத இந்த சின்ன வயசில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சே இவ்வளோ ரேப் நடக்குதுன்னா நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ ரேப் நடக்கும்னு நினச்சி பாருங்கள். அதோட இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரேப் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 33,356 ரேப் நடக்குதுங்க. அதுலேயும் 60% பெண்கள் வட மாநிலத்தை சேர்ந்த பெண்களாகவே இருக்காங்க. ஆனால் இன்னும் கூட இந்த பிரச்சனைகளுக்கு யாருமே ஒரு சரியான தண்டனையை கொடுக்கலன்னே சொல்லலாங்க. ஏன்னா ரெக்கமெண்டேஷன், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்புக்கும் வேலைக்கும் மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணால் ரெக்கமெண்டேஷன், கொலை பண்ணால் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணி பண்ணியே இந்த ரெக்கமெண்டேஷன் என்ற வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. அதோட ரேப்பே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனலான சாங்கையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கை கேட்கும்போது ஆண் வர்க்கத்தையே அசிங்கப்படுத்துகிற போல இருக்குங்க. நீ என்ன சுட்ட, என் தாய கதற விட்ட, உடம்ப தொட்ட, நான் செத்த பின்பு முத்தமிட்ட. நல்லா இருக்கியா? உன் குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா? உன் மேல கோவம் இல்ல, நான் ஒன்னும் கோழை இல்ல. உன்னை போய் திருப்பி கொல்ல, நீ எதிரி இல்ல. எதுக்கு அழற அப்பா, பொண்ணா பிறந்த தப்பா? ஒருவேளை நான் பொண்ணா பிறக்காம ஒரு மாடா பிறந்திருந்தனா எனக்காக இந்த நாடே வந்திருக்கும்ல. வலியன துடிக்கிறேன், உயிரை குடிக்கிறேன், இறையனா இரவிலே மிருகம் சிரிக்குதே. வலியனா துடிக்கிறேன், உயிரை குடிக்கிறேன், இறையனா சிரிக்குதே. அதோட இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் அடுத்ததான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் கமெண்ட்ல போடுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் மீடியா சேனல்